嗯。Mm. சேர் வாங்கினேன் அதான் சுற்றி பார்த்தேன் ஓகே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாப் டெக் கேஜெட் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம் அண்ட் மட்டும் இல்லாமல் இந்த டாப் டெக் கேஜெட் சீரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்மார்ட்டாக இருக்கணும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் காம்பக்ட்டாக இருக்கணும் மல்டி யூஸ் இருக்கணும்ட்டு பல விதமாக தேடி கண்டுபிடிச்சி இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் சூஸ் பண்ணியிருக்கேன் வீடியோ பார்த்துட்டு வீடியோ நல்லாயிருக்கா இல்லையா எந்த கேஜெட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்திங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது லவுட் லீடெக் சேனல் நாசு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கேஜெட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சீலிங் ஃபேன் என்ன பார்த்து சீலிங் ஃபேன்லாம் ஒரு கேஜெட்னு போடுறியா அப்படின்னா இது நார்மல் ஃபேன் கிடையாது ஸ்மார்ட் ஃபேன் அப்படின்னு சொல்லலாம் இதை மல்டி பர்பஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஃபஸ்ட் இதை ரிமோட் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணலாம் ஆப் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணலாம் வாய்ஸ் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணலாம் சுட்சு யூஸ் பண்ணி கூட கண்ட்ரோல் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான கண்ட்ரோல் எக்கச்சக்கான ஃபீச்சர்ஸோட தான் இதை வந்து ஃபஸ்ட்டும் போடுறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க கேஜெட்னு கூட சொல்லலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நார்மல் நீங்கள் வீட்டில் வச்சிருக்க ஃபேனை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபேனை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னா வருஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் சேவ் பண்ணலாம் எப்படி என்ன அன்பாக்ஸ் பண்ணிட்டு டீடைலா பார்க்கலாம் இந்த பிராண்டோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டம்பர்க் இந்த ப்ராடக்டோட நேம் வந்து ரினிசா ஸ்மார்ட் பிளஸ் இதுலயே நிறைய வேரியன்ட் இருக்கு இப்போ பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டு உள்ள பார்த்தோம் அப்படின்னா உள்ள யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க வாரண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்மலாக டூ இயர்ஸ் வந்து ஆன் சைட் வாரண்டி எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னாலுமே டேரெக்டாகவே வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க அண்ட் அது இல்லாமல் நீங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் இயர் எக்ஸ்ட்ரா வாரண்டி டோட்டலாக பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்ம நார்மல் ஃபேனை ஃபிட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதே மாதிரி இந்த ஷாஃப்டாக இருக்கட்டும் டாப் அண்ட் பாட்டம் கப்பாக இருக்கட்டும் ப்ளஸ் இதில் எக்ஸ்ட்ரா பார்த்திங்க அப்படின்னா ரிமோட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கான ரெண்டு பேட்டரியும் வந்து ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்பவே முக்கியமானது இந்த மோட்டார் செட்டப் நீங்கள் நார்மலாக பார்க்குறத விட ரொம்பவே காம்பேக்டான டிசைனாக இருக்கும் அதுக்கு ரீசன் பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு நார்மல் டிசி மோட்டராக இல்லாமல் பிரஷ்லெஸ் டிசி மோட்டராக வந்து கொடுத்துருக்காங்க இதனால் மெயின்டெனன்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே கம்மி தான் இந்த ஃபேனுக்கு அண்ட் அதே போல் இந்த ஃபேன் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் ஃபேன் ரியலாகவே உங்களுக்கு கரண்ட் பில் ரொம்பவே கம்மியாக வரும் ஸோ நெக்ஸ்ட்டு மூணு பிளேடு வந்து கொடுத்துருக்காங்க பிளேடை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஸ்வீப் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எம்எம் நம்ம நார்மலாக எல்லா ஃபேன்லையும் இருக்க சைஸ் தான் இது ஸோ கலர் அப்படின்னு பார்க்கும்போது செம அட்ராக்டிவாக இருக்குல்ல கோல்டன் ஓக் வுட் கலர் இது வந்துட்டு ஸோ வுட் மாதிரியே இருக்கும் இதே மாதிரி இன்னும் நிறைய கலர் வேரியன்ட் இருக்குது டிஃப்ரெண்ட்டாக அண்ட் இந்த பிளேடில் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் கோட்டிங் கொடுத்துருக்காங்க இதனால் நார்மல் ஃபேனில் ஆகுற டஸ்ட்டை விட இதில் ரொம்பவே கம்மியாக தான் படியும் டஸ்ட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் ஏற்கனவே வீட்டில் ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களே பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்ற பட்சத்தில் எலக்ட்ரிஷனை கூப்பிட்டு டேரெக்டாக எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரியே நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபேனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரெகுலேட்டர் வச்சிருப்பீங்க அந்த கனெக்ஷன்லாம் உங்களோட சுவிட்ச் பாக்ஸில் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும் டைரக்டாவே நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்புறம் எதுக்காது அது தேவை கிடையாது ஸோ கண்ட்ரோல் நெக்ஸ்ட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய ஃபேக்ட் நார்மல் ஃபேனுக்கு இதுக்குள்ள கம்பேரிசன் சொன்ன அப்படின்னாலே இந்த ஃபேன் எந்த அளவுக்கு ஸ்மார்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் நார்மல் ஃபேன்லாம் பார்த்திங்க அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் வாட்ஸ்லேருந்து எயிட்டி வாட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஓடும் மேக்ஸிமம் ஸ்பீடில் அதுவே இது மேக்ஸிமம் ஸ்பீடில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் கன்செப்ஷன் ரொம்பவே கம்மியாக இருக்கும் ரீசன் டுவெண்ட்டி எயிட் வாட்ஸில் வந்து இது ஒர்க் ஆகும் அதுவும் நீங்க லோ எல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னும் போது வெறும் சிக்ஸ் வாட்ஸ்லவே வந்து இது சுத்த ஆரம்பிச்சிடும் ஸோ இதனால் பவர் கன்செப்ஷன் செமையாக கம்மியாகும் சொல்லலாம் இதனாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து கம்மியாகும் அண்ட் இன்னொரு விஷயம் நார்மலாக எல்லார் வீட்லேயுமே இன்வெர்டர் வச்சிருப்பீங்க பவர் இல்லை அப்படின்ற பட்சத்தில் கூட உங்களுக்கு ஃபேன் சுத்தும் நார்மல் ஃபேன் வந்து ஒரு மணி நேரம் சுற்றுது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஃபேன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு மணி நேரம் சுத்தும் இதனால பார்த்தீங்கன்னா உங்க இன்வெர்டரோட டோட்டல் கெப்பாசிட்டி ஆறு மணி நேரம் கண்டினியூவா ஃபேன் சுத்தம்னா அப்படியே ட்ரிபிளாக நீங்கள் மாற்றிக்கலாம் அவ்வளோ நேரம் வந்து இந்த ஃபேன் சுற்றிட்டு இருக்கும் ஸோ இப்போ நம்ம ஸ்மார்ட் கண்ட்ரோலுக்கு வரலாம் இந்த ஃபேனுக்குன்னு ரிமோட் கொடுத்துருக்காங்க இதுக்கெல்லாம் செட்டப் எதுவுமே தேவையில்லை இன்ஃபாரைட் மூலயமா டேரெக்டாக ஒர்க் ஆகும் பவர் ஆன் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க கிளிக் பண்ணிங்கன்னா ஆன் ஆயிரும் அதுவே வந்து இதில் சின்ன சின்ன எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க நைட் டைமில் சின்னதாக உங்களுக்கு லைட் வேணும் அப்படின்னா ப்ளூ கலர் லைட்டு எல்இடி லைட் ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆயிரும் ஆஃப் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கண்ட்ரோல் உங்களுக்கு ஒன்ல இருந்து சிக்ஸ் வரைக்கும் ஸ்பீட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பட்டனாக ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு ஸ்பீட் கண்ட்ரோல் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது டவுன் ஆகுறது அந்த எல்இடிலேயே நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும் எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பூஸ்ட் மோடு நார்மலாக ஒரு த்ரீ ஃபோர்னு செட் பண்ணியிருப்பீங்க நெக்ஸ்ட் வந்து ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணும் அதுக்கு பதில் இந்த பூஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஓவராலாக ஹை ஸ்பீடுக்கே போயிடும் ஃபுல் ஸ்பீடில் உங்களுக்கு சுத்த ஆரம்பிச்சிடும் நெக்ஸ்ட் சூப்பரான ஃபீச்சர் பார்த்திங்க அப்படின்னா ஏசிலெலாம் நம்ம டைமர் செட் பண்ணுற மாதிரி இதுலேயுமே டைமர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க டைமரை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்லீப் பட்டன் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணும்போது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படின்னு டைமர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ அந்த ஒரு மணி நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஃபேன் வந்து ஆஃப் ஆயிரும் இந்த மாதிரி டைமர் ஆறு மணி நேரம் வரைக்கும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லீப் மோடுன்னு கொடுத்துருக்காங்க ரியலாகவே சூப்பரான ஃபீச்சர் என்ன அப்படின்னா இதை ஆன் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்பீடில் வச்சுட்டு படுத்துட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகிக்கிட்டே வரும் இதனால் என்ன யூஸ் அப்படின்னா மோஸ்ட்லி நைட் டைம் நம்ம தூங்கும்போது ஓவர் ஹீட்டாக இருக்கும் ரூம்லாம் வந்துட்டு காலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குளுர்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டைமில் ஃபேனோட ஸ்பீடு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிறனால உங்களுக்கு கரண்ட் கன்செப்ஷனும் கம்மியாகும் ஓவராக குளிர்ற மாதிரி ஃபீல் இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஏசி யூஸ் பண்ணும்போது ஃபேன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கூட இந்த ஸ்லீப் மோட் மூலிமா உங்களுக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஓவர் கூலிங் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரியலாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணுறதே நார்மல் தான் நிறையா ஃபேன் இருக்குது இன்னும் ஸ்மார்ட்டாக மூவ் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இவங்களோட ஆட்டோம் பர் ஆப் மூலமா கண்ட்ரோல் பண்ணலாம் உங்க வீட்டில் இருக்க வைஃபை இருக்க ஹாட்ஸ்பாட் மூலியமாகவே எனேபிள் பண்ற ப்ரொசீஜர் எல்லாமே அப்படின்னா தனியாக ஒரு யூசர் மேனுவலே கொடுத்துருக்காங்க ப்ரொசீஜர் போட்டோ எல்லாமே போட்டு கிளியரா அதை பார்த்து நீங்க செட்டிங்ஸ் பண்ணிக்க முடியும் ஒன்ஸ் எல்லாமே எனேபிள் பண்ணிட்டு அப்படின்னாலே ரிமோட்ல என்னெல்லாம் கண்ட்ரோல் வந்ததோ எல்லா கண்ட்ரோலுமே இதுலையுமே கொடுத்துருக்காங்க அப்படியே ஸ்மார்ட்டாக நீங்க வந்து மூவ் பண்ணி தெரிஞ்சிக்கலாம் எந்த அளவுக்கு கண்ட்ரோல் சேஞ்ச் பண்றோம் அப்படின்றது இது இங்கே உட்காந்துட்டு மட்டும் இல்ல வேர்ல்டில் நீங்க எங்கே இருந்தாலும் இன்டர்நெட் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிக்கலாம் வீட்டை விட்டு போயிட்டீங்க அப்படின்னா இங்கேயே வந்து நீங்கள் ஆஃப் பண்ணுறதெல்லாம் ஸ்மார்ட்டாக வந்து பண்ணிக்க முடியும் இதை விட இன்னும் ஸ்மார்ட்டாக வாய்ஸ் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி யூசர் மேனுவல்லே கொடுத்துருக்காங்க நீங்கள் அலெக்ஸா மூலியமாகவும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் கூகுள் அசிஸ்டன்ட் ஃபோன் மூலியமாகவும் நீங்கள் வாய்ஸ் மூலியமாகவே சொல்லி கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் செட்டிங்ஸ் எல்லாமே அந்த மேனுவலில் இருக்குது ஒன்ஸ் நீங்கள் வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டேர்ன் ஆன் பண்ணிக்கலாம் டேர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகே கூகுள் ஆன் ஃபேன்

பார்க்கும்போது இவங்க நிறைய கேட்டகிரியில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க வெறும் ரிமோட் மட்டும் இருக்கிறதா இருந்தால் ஒரு ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுவே வாய்ஸ் கண்ட்ரோல் மூலியமா இல்லை ஃபோன்ல கண்ட்ரோல் பண்றது இந்த மாதிரி உள்ளது அப்படின்னா ஒரு ப்ரைஸில் வந்து கொடுத்துருக்காங்க இவங்களோட வெப்சைட் லிங்க்கு கீழே டிஸ்கிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க நிறையா வேரியன்ட் இருக்கு சூஸ் பண்ணி பெஸ்ட்டாக வாங்கிக்கங்க ஸோ இந்த டிவைஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி இந்த டிவைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாயிரத்து வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரைஸ் அதிகமான்னு கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு உங்களுக்கு கரண்ட் செலவு வந்து ஆயிரத்தி ஐநூறுவா கம்மியாகுது அப்படின்னு போது ஒரு மூணு வருஷத்துல இந்த ஃபேன் வாங்கினதுக்கான செலவு வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் ஸோ நார்மல் ஃபேனை கம்பேர் பண்ணும்போது இது பெஸ்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேஜெட் மல்டி பர்பஸ் வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய டிவைஸில் வந்து இதை கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஆக்சுவலாக ஐ கியர் இருந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண டியூவல் கனெக்ஷன் இருக்கக்கூடிய ப்ளூடூத் கீபோர்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா உள்ள ஒரு கீபோர்டு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக தேவைப்படும் நீங்கள் படித்தே ஆகணும் நெக்ஸ்ட்டு சார்ஜ் போகிறதுக்கான மைக்ரோஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போது கீபோர்டுக்கு வந்தோம் அப்படின்னா கீபோர்டு வந்து கொஞ்சம் வெயிட் இருக்கிற ஃபீல் தான் இருக்குது பட் இதில் ஒரு யூஸும் இருக்குது அது என்னன்றதை சொல்கிறேன் ஃப்ரெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா சின்ன ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க இது மூலியமாக உங்களோட டேப் இல்லாட்டி உங்களோட ஃபோனை வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து இது மேலே வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுக்கு பேக் சைடில் சின்னதாக பம்ப் மாதிரியும் இருக்குது இதனால் கொஞ்சம் ஹைட்டாகவும் தூக்கி தெரியுது இந்த மாதிரி டேப் இதெல்லாம் வைக்கும்போது வெயிட் கம்மியாக இருந்ததுன்னா சாயிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த வெயிட் வந்து ரியலாகவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்னையை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ பவர் ஆன் பண்ணிவிட்டு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா சேனல் ஒன் சேனல் டூன்ற ரெண்டு பட்டன் இருக்கும் ஆக்சுவலாக ஒரே டைமில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு டிவைஸில் யூஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கீழே பார்த்திங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் பட்டனையும் சியையும் பிரஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளூடூத் வந்து ஆன் ஆகும் இது மூலியமாக பார்த்திங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்கள் ஃபோன்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்லை டேப்லெட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபோனில் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா ஒரு சேனல்லையும் சப்போஸ் நீங்கள் டக்குன்னு டேப்பில் வந்து கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு சேனல் மாற்றினீங்க அப்படின்னா நீங்கள் மாற்றி மாற்றி ஒரே டைமில் ரெண்டு டிவைஸில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி மூலியமாக தான் ஒர்க் ஆகுது பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் சார்ஜ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் சைடில் வந்து போர்ட் கொடுத்துருக்காங்க அது மூலியமாக நீங்கள் டேரெக்டாக கனெக்ட் பண்ணி சார்ஜும் போட்டுக்கலாம் இந்த கீபோர்டை பொறுத்த வரைக்கும் ஃபோன் இல்லை டேப்பு இது ரெண்டில் மட்டும் இல்லாமல் நீங்கள் லேப்டாப்லேயும் கூட இதை கனெக்ட் பண்ணிக்கலாம் பிசிலையும் கூட இதை கனெக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் அது ஐஒஎஸாக இருந்தாலும் கூட இது ஒர்க் ஆகும் அப்படின்னே சொல்லலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை டிவியில் கனெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் இதில் டிவியில் கனெக்ட் பண்ண முடியுது இப்போ யூடியூப்லாம் பார்க்குறோன்னா நெக்ஸ்ட் சாங் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இல்லாமல் டைப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக இந்த கீபோர்டே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரிமோட்டை விட நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதில் இருக்கக்கூடிய பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓவராலாக எல்லா பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க குறிப்பாக மீடியா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வால்யூம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் சாங் சேஞ்ச் பண்ணுறதுக்கு காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து ஷார்ட்கட் கட் பட்டன்ஸும் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க ஓவராலாக வந்து ரொம்பவே காம்பாக்டாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இதை வந்துட்டு ஸோ ஃபைனலாக இதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது மல்டி யூஸ் இருக்கு காம்பாக்டா இருக்கு பேக்ல எல்லாம் வச்சு எடுத்துட்டு போகலாம் நார்மலா சாம்சங் டேப் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு தனியா கீபோர்டு வாங்கணும் அப்படின்னாலே பிராண்ட்ல வாங்கினீங்கன்னா பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வந்து பிரைஸ் சொல்லுவாங்க பட் இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா மல்டி யூஸுமே இருக்கு பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரூபாய் பிரைஸ் வந்து அமேசான்ல போட்டுருக்காங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேஜெட் பாத்தீங்கன்னா செம பன்னாவே இருக்கும்னு சொல்லலாம் இந்த கேஜெட் வந்துட்டு குழந்தைங்களுக்கு எல்லாம் ரியலாவே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த கேஜெட் ஸோ இந்த கேஜெட் பாத்தீங்க அப்படின்னா வரும்போது இந்த நார்மல் பாக்ஸ்ல தான் வந்தது ஸோ உள்ள ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த கேஜெட்டே உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டேங்க நானே ஃபஸ்ட் டைம் பார்த்துருந்தேன் இதில் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க அண்ட் பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட் போர்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு டபுள் ஏ பேட்டரி போடுறதுக்கான போர்ஷன் தனியாக கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் போட்டுக்கலாம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க ஒன்ஸ் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே இந்த பேய் உருவம் இப்போ போகிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க ஸோ இந்த மாதிரி வந்து அது வாயை வந்து அசைச்சிக்கிட்டே இருக்கும் ஒன்ஸ் இது வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாட்டமில் இருக்கக்கூடிய இந்த தான் வந்து சென்சார் கொடுத்துருக்காங்க ஒன்ஸ் கையெல்லாம் அந்த இடத்துல மூவ் பண்ணி கொண்டு போனோம்னால இது வந்து ஆக்டிவேட் ஆயிரும் ஒன்ஸ் இது ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா இதோட வாய்கிட்ட வந்துட்டு நீங்கள் காசை எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா காசு அப்படியே உள்ளே இழுத்து இழுத்து உள்ளே வந்து முழுங்கி வச்சுக்கும் இது வந்துட்டு ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் பாஸாக இருக்கும் குழந்தைங்க வந்து காசு சேவ் பண்ணுறதுக்கு இது ஒரு தூண்டுதலாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஒன்ஸ் இதுக்குள்ளே வந்து காசு போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எகைன் எடுக்கிறதுக்கு பேக் சைடில் வந்து ஓப்பன் கொடுத்துருக்காங்க இது மூலயமா வந்து நம்ம காசை வந்து எடுத்துக்க முடியும் ஒன்ஸ் காசெல்லாம் வந்து ஃபுல்லாக சேர்த்து வச்சுட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அண்ட் ஃபைனலாக இது வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணும்போது பேட்டரிலாம் போட்டு ஆன் பண்ணி பார்த்தேன் வேலையே செய்யலை ரெண்டாவது அட்டி பார்த்திங்க அப்படின்னா வந்ததே வந்து நார்மல் டம்மி பாக்ஸ் மாதிரி தான் வந்தது அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் எல்லாமே வந்துட்டு அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகலை சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடஞ்சிருக்குது அண்ட் பேட்ரி போட்டு யூஸ் பண்ணால் யூஸ் ஆகுது பட் காசெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு குயிக்காக இழுக்கிறது கொஞ்சம் பார்க்குறதுக்கே இழுக்கிற மாதிரியே இல்லை நம்மளே தள்ளி விட்ற மாதிரி தான் இருக்குது குழந்தைங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருந்தாலும் குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நானே வந்து இதை இப்போ திருப்பி ரிட்டர்ன் தான் வந்து போட போகிறேன் நீங்களும் வாங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கு பட் குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கான்னு செக் பண்ணுங்கள் நல்லா இல்லைன்ற பட்சத்தில் பத்து நாள் நாளுக்குள்ள ரிட்டர்ன் பண்ணிருங்க எந்த ஒரு ப்ராடக்டா இருந்தாலும் அமேசான்ல சோ பைனலா பிரைஸ் ஒரு ஸ்மார்ட்டான டிவைஸ் ஐநூறு ரூபா கொடுத்து வாங்கலாம் அப்படின்னு தான் வாங்கினேன் பட் ஒர்த் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேஜெட் இப்போ இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு கேஜெட் அப்படின்னு சொல்லலாம் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்றவங்களுக்கு அண்ட் அதே போல ஆஃபீஸ் யூஸ்க்கு பர்சனல் யூஸ்க்கு பண்றவங்களுக்கு ரியலாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள பார்த்தோம் அப்படின்னா எடுத்த உடனே ஒரு வெப் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் அதுக்கான ஒரு யூசர் மேனுவலும் கொடுத்துருக்காங்க இந்த வெப் கேமரா பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த ஒரு சாஃப்ட்வேர் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணுன்னே தேவை தேவையில்லை டேரெக்டாக உங்களோட பிசியில் இல்லை லேப்டாப்பில் வந்து இருக்கக்கூடிய யூஎஸ்பி போர்ட்லேயே வந்து டேரெக்டாக அதை கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னாலே போதும் ஒயரோட குவாலிட்டியுமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு குவாலிட்டி தான் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இதை கிளாம் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது மூலியமா உங்கள் லேப்டாப் வந்து எவ்வளோ பெருசாக திக்னஸாக இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் மானிட்டர் எவ்வளோ திக்னஸாக இருந்தாலும் ஈஸியாக வந்து ஹோல்டு பண்ணிக்க முடியுது இல்லை மானிட்டரில் வைக்காமல் சைடில் வைக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் ஸ்டாண்ட் மாதிரியே இதை வந்து வச்சு நீங்கள் வந்து நிற்க வச்சுக்க முடியுது ஸோ இதில் டியூவல் மைக் கொடுத்துருக்காங்க லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு பக்கமே கொடுத்துருக்காங்க இதனால் வந்துட்டு நம்ம பேசுகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே கிளியராக கேட்குது நாய்ஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்பவே நல்லா இருக்குது வீடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஒன் எயிட் ஜீரோ பிக்சல் தேர்ட்டி எஃபிஎஸ் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண முடியும் உங்கள் பிசி யூஸ் பண்ணியே இது குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் பசங்க ஜூமில் வீடியோ கால் அட்டன் பண்ணுறதுக்கு ஸ்கைப்பில் அட்டனாவது பேசுறதுக்கு மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்குலாம் ரியலாகவே செம குவாலிட்டியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி வெப்கேம் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஆன்லைனில் கிடைக்கக்கூடியது ரொம்பவே லோ குவாலிட்டியில் தான் கிடைக்குது ஸோ வீடியோ அவுட்புட் புட் அந்தளவுக்கு வந்து நல்லா இருக்காது பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் எந்த ஒரு சிடி போட்டு எதுவுமே இன்ஸ்டால் பண்ணணும்னு தேவையில்லை டேரெக்டாக ப்ளக் பண்ணோடனே நீங்கள் யூஸ் பண்ண முடியுது இதோட ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது பட் குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது ரியலாகவே சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேட்ஜெட் பார்த்திங்கன்னா இது ஒரு வேக்கம் கிளீனர் தான் பட் ஒரு போர்ட்டபுளான வேக்கம் கிளீனர் அப்படின்னே சொல்லலாம் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன போர்ட்டபுளான வேக்கம் கிளீனர் கொடுத்துருக்காங்க அதுக்கான ஒரு யூசர் மேனுவலுமே வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த வேக்கம் கிளீனரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த பிளாக் கலர் கேப்பை ட்விஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு பவர் கொடுக்கறதுக்காக ரெண்டு டபுளே பேட்ரி போடுறதுக்கான போர்ஷன் தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ யார் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் இருக்க பசங்க அண்ட் ஆஃபீஸ் யூஸ்க்கு இது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுவும் குறிப்பாக டேபிளில் யூஸ் பண்ணிக்க முடியும் தரையெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ண முடியாது டேபிள்லே பார்த்திங்க அப்படின்னா டஸ்டெல்லாம் வந்து பெருசு பெருசாக இருக்குது பேப்பர்லாம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நல்லாவே வந்து க்ளீன் பண்ணியது எந்த பிரச்சனையும் இல்லையே வீடியோலேயே பார்த்துருப்பீங்க ஸோ பாட்டமில் பார்த்திங்க அப்படின்னா க்ளீன் பண்ணுறதுக்கான ப்ரஷ் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க இது மூலியமாக தான் உங்களுக்கு டெஸ்ட் எல்லாத்தையுமே உள்ளே சக் பண்ணி இழுக்குது இது ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாயிருச்சு அப்படின்னும் போது க்ளீன் பண்ணுறதுக்கு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா புஷ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை புஷ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்துட்டு அண்ட் உள்ளே பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கலர் ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க அதை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா டெஸ்ட் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஃபேன் டைப்பை வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த பிளேடை வந்து எக்காரணத்தை கொண்டு டச் ஆன் பண்றதுக்கான பட்டன் சைடில் கொடுத்துருக்காங்க அதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டஸ்ட் எல்லாத்தையுமே வந்து சக் பண்ணி இழுக்க ஆரம்பிச்சிடுது ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது எட்நூத்தி ஐம்பத்தொம்பது ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்மார்டான கேஜெட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் கீழே டிஸ்க்ரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோ எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்மளோட டெலிகிராம் சேனல் லவுட் பஜர்ல நீங்க ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க எக்கச்சக்கமான நியூ ஆஃபர்ஸ் எல்லாமே ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் கீழே டிஸ்க்ரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கேஜட் லிங்க் எல்லாமே கீழே ஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எந்த கேஜெட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்றேன் பாய்